கர்த்தருடைய பிள்ளைகளே, மீண்டும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இதுவரைக்கும் நாம் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்ததான இரண்டு வார்த்தைகளை தியானித்தோம். இன்றைக்கு மூன்றாவது வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்த நரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்த நரே. மனுஷனை நீர் நீனைக்கவும் அவனை விசாரிக்கவும் மண்ணில்லவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே. மண்ணில்லவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்த நரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்த நரே. கல்வாரியின் கருணைதே காயங்களில் காணுதே. கர்த்தன் இயேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தன் இயேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. இன்றைக்கு மூன்றாவது வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். யோவான் 19 அதிகாரம் 26-27 வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இந்த வசனத்தை நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். இயேசுவின் அரவணைப்பு, இயேசுவின் பராமரிப்பு. உங்கள் கடமைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தன்னுடைய தாயை கண்டார். அதே நேரத்தில் தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய அன்பிலே எப்படி இருக்கிறீர்கள்? இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்ததான நாட்களில் மரியாள் இயேசுவை அவ்வப்பொழுது தன்னுடைய மகன் என்பதை அவர் பேசிக்கொண்டே இருந்தார், உரிமை பாராட்டி கொண்டே இருந்தார். கானா ஒரு கல்யாண வீட்டிலே மரியாள் முந்திக் கொண்டு இயேசுவிடத்திலே சென்று காரியங்களை சொன்னார். வேறொரு சம்பவத்தில் அங்கே சொல்லுகிறார்கள், உமது தாயாரும் சகோதரரும் உம்மை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் கடமைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய அன்பு பாரபட்சமாக இருப்பதாக. கடமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரவானாக இருக்க வேண்டும். ஆண்டவர் யாருக்கு சிறந்த கடமைகளை கொடுப்பார்? தன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கிறதான பிள்ளைகளுக்கு சிறப்பான கடமைகளை கொடுப்பார். இந்த யோவான் இயேசுவின் நம்பிக்கைக்கு பாத்திரவானாய் இருந்தான். இந்த யோவான் இயேசுவை கடைசி வரைக்கும் பின்பற்றினான். கெத்செமனேயில் இந்த சிலுவையின் பாடானது ஆரம்பித்தது. அங்கே பேதுருவும் யோவானும் யாக்கோபும் அங்கே கூட இருக்கிறார்கள். அந்த இடத்தில் யோவான் கூட இருந்தான்.
விசாரணையின் போது எல்லா சீஷர்களும் ஓடிப்போனார்கள். ஆனால் யோவானும் பேதுருவும் பின்தொடர்ந்தார்கள். பேதுரு மறுதளித்தான். ஆனால் யோவானோ கடைசி வரைக்கும் இயேசுவோடு நின்று கொண்டிருந்தான். யோவான் 18:15 நாம் இதை வாசிக்க முடியும். கடமைகளும் பொறுப்புகளும் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறீர்களா? இயேசுவை பின்பற்றுகிறதான வழியிலே பாடுகள், அவமானங்கள், கஷ்டங்கள் வரலாம். இவைதான் சிலுவையின் பாதை. ஆனாலும் நீங்கள் அதை தொடர ஆயத்தமா? தேவன் உங்களுக்கு கொடுக்கிறதான உத்தரவாதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனை பின்பற்றுவது முக்கியம், அவரை ஏற்றுக்கொள்வது மிக மிக முக்கியம். எந்த பாரத்தோடு இயேசு உங்களிடத்திலே பொறுப்பை கொடுத்தாரோ, எந்த பாரத்தோடு இயேசு உங்கள் கைகளிலே கடமைகளை கொடுத்தாரோ, அதே பாரத்தோடு நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா? பாதக சூழ்நிலையிலும் உங்கள் அன்பு உண்மையானது என்பதை நிரூபியுங்கள். ஒருவேளை உங்களுக்கு சாதகமில்லாத சூழ்நிலை வந்தால் கூட நீங்கள் நேசிப்பது உண்மை என்பதை நிரூபியுங்கள். உண்மையான அன்பு அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளில்தான் வெளிப்படும். சில பேர் தங்களுடைய சுய லாபத்திற்காக, சுய ஆதாயத்திற்காக நேசிப்பார்கள். ஆனால் இந்த யோவானின் நேசம் தன்னுடைய சுய லாபத்திற்காக இல்லை, பாதகமான சூழ்நிலையிலும் அவன் இயேசுவை நேசித்தான். ஆகவேதான் வசனம் சொல்கிறது, தனக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு. 1 கொரிந்தியர் 13 நாம் வாசிக்க முடியும், அன்பிற்கென்று ஒரு அதிகாரமே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு என்னவெல்லாம் செய்யும் என்பதை உங்களுக்கு நேரம் இருந்தால் அந்த அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். இந்த யோவான் இயேசுவுக்கு மிகவும் பிரியமாயிருந்தான். ஆகவே இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். இயேசுவை மிகவும் நேசித்தான். ஆகவேதான் இந்த பாதகமான சூழ்நிலையிலும் இயேசு சொன்னவுடன் இயேசுவின் தாயை அவன் ஏற்றுக்கொண்டான். யோவான் மேல் இயேசுவுக்கு இருந்ததான நம்பிக்கையை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது அந்த அன்பு மிக மிக உறுதியான அன்பு. கர்த்துடைய பிள்ளைகளே, உங்களுடைய கடமைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அரவணைப்பு, பராமரிப்பு என்கிறதான பூக்களை கொடுங்கள். இயேசு சொன்னதான 3வது வார்த்தை, ஸ்திரியே அதோ உன் மகன். சீஷனை பார்த்து சொன்னார், அதோ உன் தாய். இந்த வார்த்தைகளை கேட்டதான சகோதரனே, சகோதரியே, உங்கள் கடமைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய அரவணைப்பை கொடுங்கள். நீங்கள் யாரை அரவணைக்க வேண்டுமோ அவர்களை அரவணையுங்கள். யாரை பராமரிக்க வேண்டுமோ அவர்களை சரியாக பராமரியுங்கள். இறுதி வரைக்கும் நேசியுங்கள். உங்கள் நேசத்தில் கபடம் இல்லாமல், வஞ்சகம் இல்லாமல், சுயநலம் இல்லாமல் இருக்க உங்களை பார்த்து கொள்ளுங்கள். பிந்தி பிறக்கும் ஞானம் பிரயோஜனமற்றது. அப்படி என்றால் பெற்றோரை சரியாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்யுங்கள். சில துக்க வீட்டிலே சொல்லுவார்கள், நான் அதை செஞ்சிருப்பேனே, இதை செஞ்சிருப்பேனே என்று சொல்லுவார்கள். காலம் கடந்து யோசிப்பது பிரயோஜனமற்றது. ஆகவே தான் கூறினேன், பிந்தி பிறக்கும் ஞானம் பிரயோஜனமற்றது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் பெற்றோரை நீங்கள் நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன இருக்கிறதோ அதை கொண்டு அவர்களை பராமரியுங்கள், அவர்களை அரவணையுங்கள். ஆண்டவர் இயேசு தன்னுடைய தாயை பராமரித்தார், அரவணைத்தார். மீண்டும் 4வது வார்த்தையில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.